எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எப்போ நம்மளாக இருக்கிறத விட இன்னொரு பொருளாக மாறணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நம்ம உடலாக மாறணும்னு எதிர்பார்க்குறோம், நம்ம மனமாக மாறணும்னு எதிர்பார்க்குறோம், மற்றவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உருவமாக மாறணும்னு எதிர்பார்க்குறோம், பணமாக மாறணும்னு எதிர்பார்க்குறோம், பேர் புகழாக மாறணும்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான், இதுவாலாம் நான் இருக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு கஷ்டமே தொடங்க ஆரம்பிக்குது. நான் ஏன் முதல்ல மாறணும்? நான் ஏன் நானாக இருக்கக்கூடாதா? நான் மாறணும்னு நினைக்கும் போது கூட நான் நானாக தான் இருக்கேன்றதை அப்போ தான் கவனித்தேன். இந்த இடத்துல இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறது யார்? நகையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது யார்? இந்த சாப்பாட்டை சுவைச்சு சாப்பிட்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது, உடலை தாண்டி ஏதோ ஒன்றா நம்ம இருக்கிறது நம்மளால் உணர முடியும். தன்மையாக நான் இருந்து என்னையே என்னை பார்க்குற மாதிரி இருக்கும். என்னையே மறந்து தூங்கும்போது நான் அந்த தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் என்னையே மறந்து அப்படி சிரிக்கும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணமும் எழலை, ஒரு எமோஷனுமே வரலை. அவ்வளோ ஒரு நிதர்சனமான ஒரு அமைதி இருக்குது. ஒவ்வொரு வகையான சத்தங்களை அனுபவிக்கும் போதும் சத்தங்கள் தான் மாறுதே தவிர அமைதியில் மாற்றமே இல்லை. இப்போ நான் என்ன, நான் எதை அனுபவிச்சிட்ருக்கேன்? இந்த உடம்பு தான் நான் இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இந்த உடல் கடுமையான வலியை அனுபவிக்கும் போது, இந்த வலி யாருக்கு ஏற்படுதுன்னு கவனிக்கும் போது வலியவே மறக்க செய்யுது. ஸோ அப்போ நான் இது இல்லைன்றத நம்மளால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அறிவுபூர்வமாக முயற்சி பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியமே இல்லை, சும்மா கதை விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உணர்வு பூர்வமாக அனுபவித்து பார்க்கும்போது தான் நான் எதுன்றது நம்மளுக்கே தெரியும். எல்லா பொய்யுக்குள்ளேயுமே உண்மை இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. நம்ம எல்லோரும் பொய்யை பார்த்துட்டு உண்மையை மறந்துடுறோம். சரி, உண்மையை தேடி அலைய போகலாம் அப்படின்னு போனால் அந்த உண்மையே உண்மையை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் அதை பார்க்குறான். ஆனால் இந்த உண்மைக்கு அந்த தன்மையில் இருக்கும்போது கருத்தே இல்லையே, உணர்வே இல்லையே, அனலைசிங் பவரே இல்லையே அப்படின்னு தெரியும்போது வெறுப்பு, கோபம், பற்று, பாசம், ஆசை இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலை. நம்ம மாறணும்னு நினச்சது தான் நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். நம்மளையே பார்க்காத நம்ம எவ்வளோ பெரிய குருடாக இருந்திருக்கோம். ஒரு பொருளை பக்கத்தில் வச்சுட்டு கண்மூடித்தனமாக தேடிட்டு இருந்திருக்கோமே. நம்ம உடம்பு விட நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விஷயத்தை வச்சுட்டு எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்திருக்கோமே. உண்மையான முக்தின் ஞானம்னா என்ன தெரியுமா? முக்தின் ஞானம்னு ஒன்று இல்லவே இல்லைன்றதை உணர்றது தான். நன்றி.